செந்தில் பாலாஜி மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. போக்குவரத்து துறையில நிறைய பேரை ஏமாத்தி இருக்காரு, வேலை வாங்கி தரதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப அது தப்புன்றீங்களா? சரி, நான் இந்த சோதனை என்பது செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடத்தப்படுகிற சோதனை இல்லை. முதலில் இருந்து தொடங்குகிறார்களா அல்லது வேற ஏதாவது பொய் வழக்கை ஜோடிக்க முயற்சிக்கிறார்களா என்பது தெரியவில்லை. களங்கமே வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால. செந்தில் பாலாஜி இந்த தவறை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது செய்த தவறு. ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இணையதளத்தில், அதை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி தான், செந்தில் பாலாஜியை பழிவாங்குவதாக அண்ணாமலை குறிப்பாக சொல்லி கனிமொழி கைதானப்ப கூட இவ்வளவு பரபரப்பு கிடையாது. இத்தனை அமைச்சர்களும் போயிட்டு அவங்கள பாக்கல, சிஎம் வந்து போயிட்டு பாக்குற அளவுக்கு இவரு அவ்வளவு பெரிய மனிதரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கனிமொழி நெஞ்சொலியால் மருத்துவமனை இந்த கட்சியே அங்க போயிருக்கு. சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன் காவேரி மருத்துவமனையில் தான் போகணுமா? ஓமந்துரார் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படி இருந்தும் ஏன் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்? இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து இப்போ இருக்க போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் தான் மாட்டுவார் அப்படின்ட்டு அண்ணாமலை டைரக்டாகவே சொல்லியிருக்காரு. ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கானது கைது, அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தொடர்ந்து எல்லாருமே ஒரு நாடகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்களே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே, குறிப்பாக வந்து எடப்பாடியார் வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்காரு, ஏன் இவ்வளோ நாடகம் ஆடுறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரியான விஷயங்களில் கூட நாடகம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது ஒரு பெரிய அழுத்தம் திடீரென்று வரும் பொழுது, ஒரு ஒரு கடந்து எப்பொழுதோ நடந்த ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கு அவர்கள் கொடுக்குற அழுத்தம், அவர்கள் காட்டுகிற அலுவலகத்தில் புகுந்து ஆய்வு செய்வது, வீடுகளில் புகுந்து, இதையெல்லாம் நம்ம யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விதமான உடல் நலிவு ஏற்படும். கவலையின் காரணமாக அல்லது இந்த தொந்தரவுகளின் காரணமாக இவை இயல்பாக ஏற்படும். இன்றைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு வழக்கிலே அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவர் நெஞ்சு வலி கைது சிறையிலே இருக்கும் பொழுது நெஞ்சு வலி என்று சொல்லி அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கு கூட பரவலாக போகும். ஆமாம், சோராபுதீன் கொலை வழக்கில் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வரும் பொழுது உடல் சோர்வு அல்லது அயற்சி அல்லது அதன் காரணமாக சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு, நெஞ்சு வலி போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் இவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அது மனிதாபிமானமற்ற கருத்தாகவே நான் பார்க்கிறேன். இல்லை, எப்போவோ செய்த தவறு அப்படின்னா இப்போ செந்தில் பாலாஜி தவறு செய்திருக்காரா? இந்த வழக்கு என்பது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அவருடைய அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி இருந்த பொழுது இவர் குற்றம் செய்தார் என்று குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் நீதிமன்றம் சென்று உயர்நீதிமன்றம் இதை நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னால் இந்த உயர்நீதிமன்றம் இதை மிகப்பெரிய குற்றமாக கருதவில்லை என்றுதான் பொருள். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ளுங்கள் என்று தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கை தூசி தட்டு எடுத்து அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேரடியாக அமலாக்கத்துறை அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்யக்கூடாது, இது நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளோதான். இந்த வழக்குக்கும் இன்றைக்கும் இந்த தொடர்பு ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முந்தைய வழக்கு. இன்றைக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு போய் இந்த தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையை அவர்கள் சோதனை செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கும் நடந்த வழக்கு அங்கே தான் எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கு. ஏன்னா 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 2011 to 2016 அந்த ஒரு பீரியடில் நடந்த ஒரு வழக்கானது, அப்போது சேர்த்து வச்சார் சொத்து அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு இப்போது இந்த 2 ஆண்டு காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்றதுக்காக தலைமைச் செயலகத்தில் இருக்க அவருடைய அறையில் போயிட்டு சோதனைட்டாங்க. இல்லை இல்லை, அவங்க அப்படி சொல்லலை. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்கிறது, அந்த வழக்கிற்காக இந்த விசாரணை நடத்துகிறோம் என்று தான் சொல்கிறார்கள். அப்போ தலைமைச் செயலகத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் என்னென்னா, திமுகவை அசிங்கப்படுத்த வேண்டும். இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடக்கிற நேரத்தில் திமுக கழகத்திற்கு ஒரு அவப்பெயரை தேடித்தர வேண்டும் என்பதற்காக இதை அவர்கள் செய்கிறார்கள்.
உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற பொழுதே அவர்கள் வழக்கின் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா தரவுகளையும் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வழங்கியதனால்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பிறகு மறுபடியும் சோதனை என்றால் இப்போ முதலிலிருந்து தொடங்குகிறார்களா அல்லது வேறு ஏதாவது பொய் வழக்கை ஜோடிக்க முயற்சிக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதுதான் இங்கே நாங்கள் அவர்கள் மீது சொல்லுகிற குற்றம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வங்கி கணக்கில் 1.34 கோடி கணக்கில் வந்து பதிவாகி இருக்கிறதாகவும் அவருடைய மனைவி இதில் வந்து கிட்டத்தட்ட 29 லட்சம் கிட்ட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ வருமானத்துக்கு மீறி இந்த சொத்து வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி. அதாவது அது வந்து வருமான வரித்துறையினுடைய பிரச்சனை. வங்கி கணக்கில் இருக்கிறது, வங்கி கணக்கில் இருந்தால் வருமான வரித்துறை இது வரி கட்டினார்களா இல்லையா என்று பார்க்க வேண்டும், இல்லை என்றால் வரி கட்ட சொல்ல வேண்டும். வங்கி கணக்கில் போய் இருக்கிற பணத்தை ஊழல் பணம் என்று இப்படி இவர்கள் சொல்வார்கள். வங்கி கணக்கில் இருக்கிற பணம் வருமான வரி செலுத்தாத தொகையாக இருந்தால் அது செலுத்திய வருமான வரிக்கு குறைவாக இருக்கிறது, ஆனால் உங்கள் வருவாய் அதிகமாக இருக்கிறது என்று ஏதேனும் வருமான வரித்துறைக்கு ஒரு ஐயப்பாடு வந்தால் அவர்கள் வரிகட்டில் செலுத்த சொல்ல வேண்டுமே தவிர இது போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடாது. செந்தில் பாலாஜி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. போக்குவரத்து துறையில் நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, வேலை வாங்கி தரதா சொல்லி கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. இப்போ அது தப்புன்றீங்களா சரின்றீங்களா? அது தப்புன்னு நான் சொல்லலை. நான் இந்த சோதனை என்பது செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடத்தப்படுகிற சோதனை இல்லை, இது திமுகவிற்கு களங்கம் கற்பிப்பதற்காக இவர்கள் செய்கிற செயல் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை, நான் அந்த களங்கமே வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால தானே வருது. இல்லை, செந்தில் பாலாஜி இந்த தவறை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது செய்த தவறு இது, இந்த குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டில் இன்னும் தீர்ப்பு வரவில்லை. தீர்ப்பு வந்தால்தான் செந்தில் பாலாஜி குற்றவாளியா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். செந்தில் பாலாஜி நான் வழக்கை எதிர்கொள்ள தயார் என்றும் சொல்லிவிட்டார். அப்படி சொல்லிவிட்ட நிலையில் வழக்கை நடத்துவதை விட்டு 2013-2016 வரை அமைச்சராக இருந்த ஒருவர் எப்பொழுதோ 2012-2013 செய்த தவறுக்காக 2023 கோட்டைக்குள் நுழைந்து அன்றைக்கு அவர் எந்த அறையில் அமர்ந்திருந்தார், இன்றைக்கு எந்த அறையில் அமர்ந்திருக்கிறார் என்பது கூட தெரியாது. இப்பொழுது போய் இவர்கள் சோதனை நடத்துகிறார்கள் என்றால் இது செந்தில் பாலாஜி குறிவைக்கணும் அப்படின்னா நேரடியாக வேற யாராச்சும் குறி வச்சிருக்கலாம். ஏன்னா திமுகவிலேயே ஆரம்பத்திலிருந்து விதை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னுமே கட்சியில் இருக்காங்க. அது நீங்கள் இருக்கீங்க, துரைமுருகன் சார் இருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் மேலே கூட நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, ஊழல் பண்ணுறாங்க, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அண்ணாமலை வீடியோலாம் வெளியிட்டார் டிஎம்கே ஃபைல் சென்ட்டு. அப்படி பார்த்தா சபரீசன் சார் இருக்காரு, உதயநிதி சார் இருக்காரு, இப்படி எல்லாரையுமே டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஏன் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ண? செந்தில் பாலாஜியை பழிவாங்குவதாக அண்ணாமலை குறிப்பாக சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட இவர் வந்து அந்த வாட்சுக்கு பில்லு கேட்டார். அப்போவே நான் செந்தில் பாலாஜியை கவனித்து கொள்கிறேன்னு எச்சரிக்கையாகவே சொன்னார் அண்ணாமலை. அப்போ தனிப்பட்ட பிரச்சனையில தீர்த்துக்கிறதுக்காக இப்படி வர அதுவும் காரணமாக இருக்கலாம். அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடைபெற்றது, உங்களுக்கு தெரியும். ரஃபேல் அண்ணாமலைக்கு அவ்வளோ பவர் இருக்கா சார்? அண்ணாமலைக்கு இருக்க தனிப்பட்ட பிரச்சனைனால அண்ணாமலை செந்தில் பாலாஜியை போயிட்டு டெல்லி கிட்ட, டெல்லி பாஜக கிட்ட வரைக்கும் சொல்லி அங்கிருந்து அவங்க அமலாக்கத்துறை வரைக்கும் அனுப்புற அளவுக்கு அவ்வளோ பவர் இருக்காங்க. அவர் ஒரு மாநில தலைவர், இந்த மாநிலத்தில் எப்படியாவது கால் ஊற்ற வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அமித்ஷா இங்கே வந்து ஒரு தமிழரை பிரதமராக்குவோம் என்று வேறு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். 2 முறை தமிழர்கள் பிரதமர் ஆவதை திமுக தடுத்து விட்டு இது என்று அரசியலே தெரியாமல் எல்லாம் பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் அவர்கள் பேசும்பொழுது ஏதோ தமிழ்நாட்டை குறிவைத்து அவர்கள் சில செயல்பாடுகளில் இறங்குகிறார்கள் என்பது மிக வெளிப்படையாக அரசியல் ரீதியாக. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு செல்லாக்காசு, அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது, அரசியலுக்கு இல்லை, அரசியல் வந்து அவர் ஒரு குழந்தை, இப்போ தான் வந்திருக்காரு, தெரியாமல் நிறைய பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை தான் இவ்வளோத்துக்கும் காரணம், தனிப்பட்ட பிரச்சனையை வச்சு இப்படி பண்ணுறாங்க. அண்ணாமலைக்கு இப்பொழுதும் அரசியல் தெரியவில்லை என்று நான் உறுதியாக சொல்கிறேன். அவர் ஒரு மாநில தலைவராக இவர்களால் நியமிக்கப்பட்டவர் தானே, மோடியும் அமித்ஷாவும் தானே அவரை மாநில தலைவராக நியமித்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக அவரை நியமித்திருக்கிறார்கள். அவர் போய் சொல்லியிருப்பார் இப்படி செய்தால் திமுகவுக்கு ஒரு மீது ஒரு பழி சுமத்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லியிருப்பார். உள்ளுக்குள்ளே என்னுடைய ரஃபேல் வாட்சிக்கு பில் கேட்டவர் செந்தில் பாலாஜி தானே, அவரை விட்டுவிடக்கூடாது என்கிற ஆத்திர உணர்வும் மேலோங்கி இருக்கும். அவர்களுடைய அரசியல் முழுமே ஆத்திர உணர்வின்பால் செய்யப்படுகிறார். அரவக்குறிச்சி தொகுதியில் தோத்து போயிட்டதாகவும் அதனாலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், இருக்க வாய்ப்பு, இருக்க வாய்ப்பு. இல்லை, இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, கனிமொழி கைதானப்போ கூட இவ்வளோ பரபரப்பு கிடையாது, இத்தனை அமைச்சர்களும் போயிட்டு அவங்கள பார்க்கல, சிஎம் வந்து போயிட்டு பார்க்குற அளவுக்கு இவர் அவ்வளோ பெரிய மனிதரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார்ல. மருத்துவமனையிலே முதலமைச்சர் போய் அவரை சந்திக்கிறார்,
அமைச்சருடன் தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிற ஒருவர் நெஞ்சு வலியால் துடிக்கிறார், மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார் என்றால் அது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒரு மருத்துவமனையில் போய் சந்திப்பதில் தவறு கிடையாது யாராக இருந்தாலும். அதில் என்ன தவறு, இது என்ன முக்கியத்துவம், கனிமொழி நெஞ்சு வலியால் மருத்துவமனையில் இருந்தால் இந்த கட்சியே அங்கே போய் நின்றுருக்கும், யார் ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். மனிதாபிமான அடிப்படையிலே ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறதாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள், மருத்துவமனைக்கு சென்று உடல் நலம் விசாரிப்பதிலே என்ன தவறு இருக்க முடியும், அதற்கு என்ன அதற்கெல்லாம் காரணம் கற்பிக்கிறார்கள் என்றால் நம்ம என்ன மனிதாபிமான ஒற்றவர்கள் என்பதை மீண்டும் நிரூபிக்கிறார்கள். அமலாக்கத்துறையினர் வந்து விதிமீறல் பண்ணிட்டாங்க, ஒருத்தரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இணையதளத்தில், அதை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் மறுக்கலை, இப்போவும் நான் சொல்கிறேன். இந்த வழக்கு 2013-14 ஆண்டிலே தனிநபர்கள் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. அந்த நடவடிக்கையிலே உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், இதற்கு என்ன வழக்கு, நீங்கள் இப்போ வேலை வேண்டும் என்று பணம் கொடுத்தீர்கள், அவர் வாங்கி கொண்டு வேலை வாங்கி தரவில்லை என்று சொல்கிறார், வெளியேயே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வேலைக்காக பணம் கொடுக்குறதும் தவறு, அவர்களும் குற்றவாளிகள் தான். ஒருவேளை அந்த அடிப்படையிலே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கலாம், வெளியேயே தீர்த்து கொள்ளுங்கள், பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று தவறா இருந்தாலுமே கூட அந்த இடத்துல ஒரு ஒரு இயல்பு இருக்குல்ல. இல்லை, நான் அதான் சொல்றேன், உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலே உயர்நீதிமன்றத்திலே எல்லா ஆவணங்களையும் காவல்துறையினர் காட்டி அல்லது புகார்தாரர்கள் தரப்பில் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அந்த தீர்ப்பு வந்தது. உயர்நீதிமன்றம் இதை நீங்கள் வெளியே போய் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்தது. அப்போ இது வழக்கு தொடுத்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் வெளியே வந்தார்கள். ஆனால் பிறகு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்ற பொழுது, இல்லை இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்து விட்டது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படையிலே இந்த தீர்ப்பை வழங்கியது? எல்லா ஆவண அவர்களிடம் அமலாக்கத்துறைக்கு கிடைத்த எல்லா ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்திலே காட்டி அதன் அடிப்படையிலே தான் இந்த தீர்ப்பை பெற்றுக்கிறாங்க. இப்போ போய் என்ன ஆவணத்தை சோதனை செய்கிறாங்க, ஆவணத்துக்காக செயலகத்துக்கு சென்று அங்கே போய் சோதனை செய்கிறார்கள் என்றால் அந்த வழக்கிற்கும் இந்த சோதனைக்கும் என்ன தொடரும்? இது திட்டமிட்டு திமுகவை அசிங்கப்படுத்துவதற்காக செய்கிற ஒரு சோதனையாகத்தான் நான் பார்க்கிறேன். சரிங்க சார், அப்போ திமுகவை தாக்குறதுக்காக ஒரு சோதனை நடந்துருச்சு. இப்போ சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன் காவேரி மருத்துவமனையில் தான் போகணுமா? ஓமந்துரார் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படி இருந்தும் ஏன் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில்? சில நேரத்தில் சில தனியார் மருத்துவமனைகளில் இப்போ நிறைய பேர் அப்போலோ விரும்புவார்கள். இப்பொழுது காவேரி ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையாக இருக்கிறது. அரசு மருத்துவமனையை காட்டிலும் காவேரி மருத்துவமனையிலே அவருக்கு வேண்டிய மருத்துவர்கள் யாரேனும் இருப்பார்கள். இப்படி பல காரணங்கள், என்னுடைய குடும்ப மருத்துவர், இப்ப குடும்ப மருத்துவர் இருக்காரு, தெரிஞ்ச மருத்துவர் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு மருத்துவம் எடுத்துக்கிறத விட ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கிட்ட போயிட்டு நான் சிகிச்சை பண்ணிக்கணும், நான் வந்து ஆபரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுதானே சார் சந்தேகத்தை உண்டு? அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நேற்று ஒன்றிய அரசின் சார்பில் மத்திய அரசில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் வந்து அவர் சோதனை செய்திருக்கிறார்கள். அவங்க ஒன்றும் உடனே அந்த கோர்ட்டு அந்த உத்தரவை பிறப்பிக்கல. அவங்கள வந்து ஒன்றிய அரசாங்கமும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய மருத்துவர்களை அனுப்பி அவர்களும் இவரை பரிசோதித்து அதன் பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எனவே இது ஏதோ செந்தில் பாலாஜி தன்னிச்சையாக தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. அதே போல் உயர்நீதிமன்றமும் அவர் காவல்துறை காவலில் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே காவல்துறை நீதிமன்றத்தின் சார்பிலே காவலர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவையெல்லாம் முறையாக தான் நடந்திருக்கிறது. அமித்ஷா போல வேஷம் போடவில்லை செந்தில் பாலாஜி. கொலை வழக்கிலே நெஞ்சு வலி வந்து விட்டது என்று சொல்லி அவர் ஒளிந்து கொண்டார். அந்த கொலை வழக்கிலே என்ன ஆயிற்று என்று யாருக்கும் தெரியாது. குற்றவாளிகள் மற்றவர்களை குற்றவாளி ஆகிற நிலை தான் இப்பொழுது நடைபெறுகிறது. இப்போ திமுகவுனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா சார் இருக்கும்? இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே போயிட்டு பார்த்துட்டு பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க. இல்லை, திமுகவின் நிலைப்பாடு என்பது இன்றைக்கு என்ன, உச்சநீதிமன்றத்தில் வழக்கை சந்திக்க நான் தயார் என்று செந்தில் பாலாஜி சொல்லிவிட்டார்.
அவர் அந்த வழக்கை சந்தித்து அதிலிருந்து வெளியே அந்த பீரியட்ல நான் பண்ணது தப்புதான், நான் வழக்கை சந்திக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அவர் வந்து வழக்கில் என்ன தீர்ப்பு வருதுங்கிறத பொறுத்து தான். ஏன்னா வழக்கு செந்தில் பாலாஜியை விடுதலை செய்து விட்டால் அவர் மீது நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது அல்லவா? இல்லை, இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்து இப்போ இருக்க போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் தான் மாட்டுவார் அப்படின்ட்டு அண்ணாமலை டைரக்டாகவே சொல்லியிருக்காரு. அவர் எல்லாம் அவர் திமுக வரிசையாக பேர் பிடிப்பார். ஏன்னா அமித்ஷா மாட்டுறது அவருக்கு தெரியாது. என்ன சூழல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான்னு பார்க்கவும் தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல நிறைய விஷயம் பேசவும் நேரத்திற்கு நன்றி. நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றிம்மா.